அழைப்பு வந்தது. நாங்கள் இந்த கூட்ட நெரிசலில் எங்களால் இப்போ போக முடியாது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போவோம். இந்த கட்சியினுடைய பிரச்சனை, அதை பற்றி நான் சொல்வதற்கு எதுவும் கிடையாது. இந்த மாநாடு மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நடத்தணும், அவ்வளோதான். வேறு என்ன கேள்வி? அது அவங்க கட்சியினுடைய கருத்து. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடணும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகத்தான். நான் சொன்னது போன்று அதை வைத்து தான் பீகாரில் 60 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 75 விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார் ஒரு பக்கம். அடுத்தது அந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அங்கே பீகாரில் 94 லட்சம் குடும்பங்கள் மாதாந்திரம் வருமானம் வந்து 6000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த குடும்பத்திற்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு முதலீட்டாக கொடுப்பதாக திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் பீகார் நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலும் 2 நாட்களுக்கு முன்பு வந்து ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிவிட்டார்கள். அப்போ நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க, தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, அப்புறம் ஏன் இது தயங்குறீங்க, எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க, என்ன தயக்கம்னு புரியல எங்களுக்கு. இந்தியாவில் 6 மாநிலங்கள் அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் தான் முதல் அறிவிச்சிருக்கணும். ஆனாலும் இது எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம் என்ன திராவிட மாடல் அது? முதலமைச்சர் அறிவிக்கணும். இப்போ 23ஆம் தேதி வந்து இப்போது அமைச்சரவை கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுங்க. இது முக்கியமான தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை. ஏன்னா கடைசியாக கணக்கெடுப்பு நடத்தியது 1931 வெள்ளக்காரங்க எடுத்துகிட்டு போனான், அந்த கணக்கு வச்சு தான் இப்போது இது வரைக்கும் நம்ம இடஒதுக்கீடும் வர திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இப்போது சமீபத்தில் இப்போ எடுத்திங்கன்னா என்னென்ன சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவங்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. இப்போ பீகாரில் நடத்துனாங்க பாரு, இப்போ 2 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்குலாம் அந்த கணக்கெடுப்புலாம் நடத்தினா அந்த திட்டங்கள் கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ நாங்கள் போராடிட்டு வரோம், அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் யாருமே எந்த சமுதாயமும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை, எல்லா சமுதாயங்களும் எங்களுக்கு கணக்கெடுப்பு வேண்டும் தான் சொல்கிறாங்க. ஒரு சில கட்சி தலைவர்கள்லாம் புரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க, புரிதல் இல்லை இந்த பிரச்சனைக்கு. அதனால் இது அவசியமாக செய்யணும், முதலமைச்சர் அவசியமாக அறிவிக்கணும், அது உடனே அறிவிக்க வேண்டும். ஆனால் வந்து ஜிப்மர் எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள்லாம் 6 நாள் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க? அதான் இது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது மக்கள் பாதிக்காமல் என்ன செய்தாலும் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. இப்போ நான் திமுக மாநாடு சொல்லியிருக்கிறேன், மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நடத்திக்கங்க. இப்போ எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது.